விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஐயப்பனோட பிறப்புக்கு உண்மையோட முக்கிய காரணமா இருந்தவங்க துர்வாச முனிவரும் இந்திரனும் தான். தேவாதி தேவா மகாவிஷ்ணுவின் பத்னி மகாலட்சுமி ஆசியுடன் அளித்த இந்த மலர் மாலையை உனக்கு பரிசாக அளிக்கிறேன். இதை ஏற்றுக்கொண்டு வளம் பெறுவாயாக. அந்த மாலைய வாங்கின இந்திரனோ ரொம்ப அலட்சியமா பார்த்ததோட இல்லாம அந்த மாலைய தூக்கி ஐராவத யானை மேல வீசிட்டாரு. அந்த ஐராவத யானையோ அவரை விட திமுறு பிடிச்சதா பால்ல போட்டு மிதிச்சிருச்சு. இத பார்த்து கோபமான துர்வாச முனிவர் அவங்களுக்கு சாபம் விட்டுட்டாரு. அந்த சாபத்தினால தேவர்கள் எல்லாம் வயசானவங்களா மாறிட்டாங்க. என்ன காரியம் செய்தாய் இந்திரனே? இனி நீயும் உன் தேவர் கூட்டமும் மனிதர்களைப் போலவே முதுமை அடைந்து அவதிப்படுவீர்கள். என் உடல், என் கைகள். மகரிஷியே, என்னை மன்னித்து விடுங்கள். என் அகந்தையால் தான் தன்னிலை மறந்து தவறிழைத்து விட்டேன். இதற்கு தாங்களே சாப விமோச்சனம் அளிக்க வேண்டும். அகந்தையால் மதியிழந்து அநாகரிகமாக நடந்து கொண்டாய். சரி போகட்டும், பார்க்கடலில் உள்ள அமிர்தத்தை அருந்தினால் மட்டுமே உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்ட மகிஷமுனி இந்திர லோகத்தை தாக்கணும்னு முடிவு பண்ணி அங்க வந்தான். துர்வாச முனிவரின் சாபத்தால அவங்க எல்லாம் வலிமை இழந்து இருந்தாங்க. அங்க வந்த மகிஷமுனி இந்திர லோகத்தையே தாக்கினான். அது மட்டும் இல்லாம அங்கிருந்த தேவர்களையும் தாக்க முயற்சி செஞ்சான். சாபத்தால வலிமை இழந்த தேவர்கள் வேற வழி இல்லாம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அங்கிருந்து சிவனை பார்க்கறதுக்காக போனாங்க. பரமேஸ்வரா, இனி நீயே கதி. பரம்பொருளே, எங்களுக்கு அபயம் அளியுங்கள். நடந்ததை எல்லாம் நானும் அறிவேன். ஈசனே, எங்களுக்கு நேர்ந்திருக்கும் இந்த சங்கடத்திலிருந்து தாங்கள் தான் எங்களை காத்தருள வேண்டும். வலிமை இழந்த உங்களால் பார்க்கடலை தனியாக கடைய முடியாது. எனவே உங்களுக்கு துணையாக அரக்கர்களையும் அனுப்பி வைக்கிறேன். இருவரும் சேர்ந்து கடைவதன் மூலம் கிடைக்கும் அமிர்தத்தை சமமாக பங்கிட்டுக் கொள்ளுங்கள். எனது ஆணைப்படி நீங்களும் தேவர்களுடன் சென்று பார்க்கடலை கடையுங்கள். உத்தரவு ஈசனே. தங்களோட சக்தியெல்லாம் ஒன்னு சேர்த்தி தேவர்களும் அரக்கர்களும் மேரு மலைய பாம்பால கடைஞ்சாங்க. அதுல கிடைச்ச அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுக்காம அரக்கர்கள் தங்களுக்காக கொண்டு போயிட்டாங்க. சக்கரதாரியே, இனி தங்களின் லீலையை தொடங்கலாம். அரக்கர்களோட பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்ட விஷ்ணு ஒரு அழகான பெண்ணா மாறி அரக்கர்கள் கிட்ட போனாங்க. தன்னோட பேரழகால அரக்கர்களை மயக்கி அவங்க கிட்ட இருந்த அமிர்தத்தை வாங்கி தேவர்கள் கிட்ட கொடுத்து அவங்களோட சாபத்தை நீங்க வச்சாங்க. ஆஹ்
மகிஷமுனியை அழிக்க ஒரு அவதாரம் வேணும்னு நினைச்ச விஷ்ணுவும் சிவனும் மோகினி அவதாரமும் சிவனும் ஒண்ணு சேர்ந்து ஒரு குழந்தை உருவாச்சு. அதுதான் நம்ம ஐயப்பன். விஷ்ணுவோட சக்தியும் சிவனோட சக்தியும் ஒன்னு சேர்ந்து ஒரு அழகான குழந்தை ரூபமா ஐயப்பன் சக்தி வெளிவந்துச்சு. இது தெரியாம தனக்கு அழிவே இல்லைன்னு சந்தோஷத்தில் இருந்தா மகிஷமுனி. Ha 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 ha!